ஹவுஸ் என்ட்ரன்ஸில் இருக்கும். இப்போ ரிசப்ஷனில் போயிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பட்டர்ஃப்ளை ஹவுஸ் பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பட்டர்ஃப்ளை ஹவுஸில் இருக்கிறோம். இதில் 20 வெரைட்டிஸான பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளைனாவே நம்மளுக்கு கலர்ஃபுல் தாங்க ஞாபகம் இருக்குது. இங்கேயும் நல்லா வெரைட்டிஸான கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். இங்கே எங்கள் கூட வந்து பட்டர்ஃப்ளைஸ் பாருங்க. பூவின் சூழ்ச்சியில் தேனை சுவைத்து மயங்கி விழுகிறது அந்த பட்டாம்பூச்சி. எவ்வளோ அழகுன்னு பார்த்தீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதற்கும் அசையாமல் நமக்குள் ஒரு பட்டாம்பூச்சி சிறகை மேலும் கீழும் வீசிக்கொண்டு உயிர் துடிப்போடு அமைதியாக இருக்கிறது. அதை ரசிக்க தெரிந்தால் போதும், நம் வாழ்க்கையும் மிகவும் ரசனையாக இருக்கும். ஹலோ, என்னம்மா நீ போனுங்கிற ட்ரெஸ்ஸும் பட்டர்ஃப்ளையும் ஒரே கலர் ஆகுது. பட்டர்ஃப்ளை ஹவுஸ் வருதால நான் ஸ்பெஷலாக பட்டர்ஃப்ளை. ஓகே, உன் ஷர்ட்லேயே பட்டர்ஃப்ளை இதுங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இங்கே எல்லாம் கலர் கலராக இருக்குது. ஆமாம், பார்த்துருக்கலாம். பட் என்னோட ஷர்ட்ல லைவாக பார்க்க முடியாதுல்ல. பட்டர்ஃப்ளை பாருங்க, என்ன காம்பினேஷன் இது! ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் எல்லோ கலர் ஃப்ளவர் என்ன அழகாக அணி சட் பண்ணுது. பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. போகிறா நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறா. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை.
பிடித்து பறக்க விடும் பட்டாம்பூச்சியோடு சேர்ந்து பறக்கிறது நமக்குள் இருக்கும் சில கவலைகள். அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது, உதவி என்பது எப்போதும் அடுத்தடம் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்காது. கடைசியில் உன்னிடம் எஞ்சுவது உன் மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே. அதை மட்டும் என்றுமே இழந்துவிடாதே. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. I really enjoyed the butterfly house today.